हमारा परमेश्वर सारे पृथ्वी के पापों को बोझ उठा कर लिया है। वो हमको चंगाई देने वाला ईश्वर अगर हमारे बीच में आया है அதை விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் லோகம் இசை விசுவாஸ் करते हैं हाथ उठाकर तारीफ करेंगे प्रेज द लॉर्ड 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 प्रेज द परमेश्वर के नाम की महिमा होए நம்முடைய தியானத்துக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 5 6 7 மூன்று வசனங்களையும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் हम இப்ரானியோ கா 10வது அத்தியாய 6வது 7வது 8வது வசனம் படிங்க ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் ஹோம் பலியோ ஆர் பாப பலியோ சே தூ प्रसन्न नहीं हुआ तब मैंने कहा देख मैं आ गया हूँ पवित्र शास्त्र में मेरे विषय में लिखा हुआ है ताकि हे परमेश्वर तेरी इच्छा पूरी करूँ खतर का स्तोत्र परमेश्वर के नाम की महिमा हुए इंगे कतराय येसु இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது அவர் பிதாவை நோக்கி சொன்ன வார்த்தையை குறித்து நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் யாமே ஹம் படித்தே ஹே கி ஜப் பரமேஸ்வர் இயேசு மசீஹ் இஸ் பிருத்வியா மே ஆயா ஜப் அப்னே பிதா கோ கஹா ஜப் வோ இஸ் பிருத்வி மே உத்தர் ஆயா பிதாவே நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் பரமேஸ்வர் துனே மேரே லே எக் ஷரீர் கோ தயார் கியா ஹே அந்த சரீரத்தில் இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று சொன்னார் இஸ் ஷரீர் மே மே ஆப்கி இச்சா கர்னே ஆயா ஹூ கத்ராயே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டு அந்த சரீரத்தில் இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார் இயேசு மசீகிலே ஏக் ஷரீர் தியா கயா உஸ் ஷரீர் மே வோ உத்தர் ஆகர் ஹமாரே பாஸ் ஆயா அந்த சரீரம் தேவ சித்தம் செய்யும்படியாக மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வேத வசனத்தில் நாம் நன்றாக விளங்கி கொள்ள கூடியதாக இருக்கிறது हम इस वचन से समझ पाते हैं कि यह शरीर परमेश्वर का इच्छा करने के लिए दिया गया था நாம் அறிந்திருக்கிறது போல இந்த கூட்டம் சுகமளிக்கும் கூட்டமாக இருக்கிறது यह सभा जो दिया गया चंगाई का आराधना है வியாதிக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறபடியால் நம்முடைய சரீரத்தை குறித்து சில காரியங்களை நாம் விளங்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது बीमार और शरीर के बीच में एक संबंध है इसके कारण से हमारा शरीर के बारे में हम जानना बहुत जरूरी है ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது நமது சாயலின்படியேயும் நமது ரூபத்தின்படியேயும் மனிதனை சிருஷ்டிப்போமாக என்று சொல்லி சிருஷ்டித்ததாக ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26 27வது வசனத்தில் வாசிக்கிறோம் உற்பத்தி 1 पहला अध्याय 26 या 27 वचन में हम पढ़ते हैं कि उसमें हम जान पाते हैं कि परमेश्वर हमारा हमारे शरीर में उतराया कैसा मनुष्य पृथ्वी में जन्म हुआ மனிதனை தேவன் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியேயும் சிருஷ்டித்தார் परमेश्वर ने मनुष्य को अपने स्वरूप में बनाया है எதற்காக ஆண்டவர் மனிதனை அவிதமாக சிருஷ்டித்தார் किस लिए परमेश्वर ने मनुष्य को इस प्रकार बनाया மல்கியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு நான் வரும்பொழுது மலாக்கி 2வது அத்தியாய 15வது வசனமே நாம் படித்தே ஹே மலாக்கி 2வது அத்தியாய 17வது வசனமே நாம் படித்தே ஹே தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பிறப்பிக்கும்படியாக ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்ததாக அந்த வசனம் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுது பரமேஸ்வர் ने मनुष्य को उत्पन्न किया ताकि वे परमेश्वर का मर्जी को पूरा करें வாசியலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரமேஸ்வர் கி நாம் கி மகிமா ஹோய் அவர் ஒருவனை எல்லவா படைத்தார் பரமேஸ்வர் ने एक को तो उत्पन्न किया था ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்தது பவித்ர ஆத்மா उसके ऊपर में था பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் क्यों एक मनुष्य को बनाया
தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாகத்தானே தாக்கி ஏக் பரமேஸ்வர் கி ஜாதி கோ உற்பன்ன கரே தேவ பக்தியுள்ள ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் பிறப்பிக்கும்படியாக மனிதனை சிருஷ்டித்தார் மனுஷ கா ஏக் ஜாதி பரமேஸ்வர் கா ஜாதி ஹோகர் பதல்னே கே லியே மனுஷ கோ பனாயா இந்த நோக்கத்தோடு அந்த மனிதனை சிருஷ்டித்து அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து ஏதேன் என்னும் தோட்டத்தில் வைத்தார் इस कारण से परमेश्वर ने उसको मनुष्य पुरुष और स्त्री होकर उत्पन्न करके आदिन बगीचा में रखा அவர்கள் தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை பிறப்பிக்க வேண்டும் वे एक ईश्वरीय बच्चों को उत्पन्न करने का அதற்கு மாறாக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததான கட்டளைகள் நியமங்களை மீறி அவர்கள் பாவம் செய்தார் प्रोग्राम परमेश्वर का भजन उत्पन्न करना था परंतु परमेश्वर के नियमों को उन्हें उल्लंघन किया और पाप किया இந்த தேவருடைய நோக்கத்திலிருந்து மனிதன் விழுந்து போனார் परमेश्वर का उद्देश्य से मनुष्य गिर गया தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் தெளிவாக அந்த மனிதனுக்கு சொல்லி இருந்தார் ஆதேன் बगीचा का जब फल तुम खाएगा तू गिर जाएगा करकर पर यीशु मसीह ने उसे कहा था ஆனாலும் அந்நிய சத்தமாகிய சாத்தாருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆதி மனிதன் பிரபுவினை காத்தா ஆண்டவருடைய கற்பனையை மீறி பாவம் செய்தார் பரந்து பைலா மனுஷனே பரமேஸ்வர கா நியம் கோ தோட்கர் சர்பண்ட் கா சாப் கா நியம் கோ பூரா கியா தேவன் எங்கே இருக்கிறாரோ ஔர் உஸ்னே நியம் கோ தோட் தியா அங்கே மனிதனும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் மனிதன் மேல் வைத்த பெரிய நோக்கமாக இருக்கிறது பரமேஸ்வர் கா ஏகி உத்தேசம் ஹே கி மனுஷ்ய பரமேஸ்வர் கே ஸ்தான் மே ரெஹனா சாஹியே கத்ராய இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அவர் பிதாவை நோக்கி ஜெபித்த ஒரு முக்கியமான ஜெபத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் யோவான் கா கிதாப் 17வது அத்தியாய சன்மே ஹம் படதே ஹே கி பர்மே இயேசு மசீஹ் கா பிலா ஏக் பிரார்த்தனா கோ ஹம் ஜான் பாதே ஹே பிதாவே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் பரமேஸ்வர் மே கேசா ஆப்கே சாத் ஏக் ஹூ வே லோக் பீ ஆப்கே சாத் ஏக் ஹோனா சாஹியே நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும் जैसे आप मेरे जीवन में हैं वैसे वे लोग भी आपके अंदर में एक होना चाहिए மனிதனை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிற ஆழமான நோக்கத்தை பாருங்கள் देखिए परमेश्वर का उद्देश्य मनुष्य की प्रीति कैसा रहा திருத்துவ தேவன் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ அதுபோலவே மனிதனும் அந்த திருத்துவ தேவனில் ஒருவனாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் மனிதன் மேல் வைத்த பெரிய நோக்க திருத்துவ பரமேஸ்வர் கேசே வே ஏக் தே உசீ ரீதி சே மனுஷ்ய பி திருத்துவ பரமேஸ்வர் மே ஏக் ஹோகர் திகாய் தேனே கிலே ஓ உன்கா உத்தேஷ்ய ரஹா நம் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய அருமை ஆண்டவர் நம் மேல் வைத்த இந்த பெரிய நோக்கத்துக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு கொஞ்ச நேரம் கத்தரை ஸ்தோத்திரிவோம் ஆயே ஹமாரே ஹாத்தோ கோ உட்டாதே வே பரமேஸ்வர் கா உத்தேஷ்ய ஹமாரே ஜீவன் மே ஜோ பரமேஸ்வர் ரகா ஹே உஸ்கே லியே ஹம் தாரீஃப் கரேங்கே Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரமேஸ்வர் கி நாம் கி மகிமை ஹோவே. ஆதி மனிதனோ இந்த நோக்கத்திலிருந்து விழுந்தான் மனுஷ்ய பைலா மனுஷ்ய இஸ் உத்தேசம் சே கிர் கயா மனிதன் தேவனுடைய நோக்கத்திலிருந்து விழுந்தாலும் மனிதன் மேல் வைத்த தேவனுடைய நோக்கத்தில் யாதொரு மாற்றமும் இல்லாமல் இருந்தது மனுஷ்ய கிர்ண சே பி பரமேஸ்வர் கா உத்தேசம் மனுஷ்ய ஊபர் சே பத்லி நஹி ஹுவா அவர் செய்ய நினைத்தது ஒருபோது தடைபடாது பரமேஸ்வர் நே ஜோ சோச்சா ஹே உசே கோய் பி நஹி ருகா சக்தா ஹே எந்த நோக்கத்தோடு மனிதரை சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை அவனிலே நிறைவேற்றி முடிப்பதில் தேவன் தீவிரமுள்ளவராய் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஜீசு தேசே பரமேஸ்வர் நே மனுஷ்ய கோ உற்பன்ன கியா உசே ஓ பூர்ண கர்னே கிலே ஓ சாமர்த்தியவான் பரமேஸ்வர் ஹே மனிதன் பாவத்தின் நிமித்தம் அவன் தேவ சமூகத்திலிருந்து
அவன் வைக்கப்பட்டிருந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டு விட்டான் மனுஷ்ய அப்னே பாப் கே காரண சே அதேன் பகீச்சா சே பாஹர் நிகாலா கயா பாவத்தின் நிமித்தம் அவன் நிர்வாணியாக போய்விட்டான் பாப் கே காரண சே ஓ நக்ன ஹோ கயா அவனை மூடி இருந்த மகிமை அவர்களை விட்டு விலகி போய் மகிமா ஜோ உஸ்கே ஊபர் மே தா ஓ நிகல் கயா பயம் அவனை சூழ்ந்து கொண்டது டர் கி ஆத்மா உஸ்கே ஜூண்ட் லியா உஸே பகட் லியா ஆண்டவரை முகமுகமாக தரிசித்து அவரோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்த மனிதனோ இப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கவும் கூட பயந்தவனாக தன்னை ஒளித்துக் கொண்டார் ஜோ மனுஷ்ய பரமேஸ்வர் கா அவாஜ் சுன்தா தா ஆஜ் வோ பரமேஸ்வர் கே அவாஜ் கோ சுன்தே வே டர் ரஹா தா வோ அப்னே ஆப் கோ சுப் ரஹா தா அவருடைய நிர்வாணத்தை மூடும்படியாக அவன் எவ்வளவோ சுயமாக பிரயாசப்பட்டு இலைகளை தைத்து தன்னுடைய தனக்கு வஸ்திரமாக அவன் உடுத்தி கொண்டான் மனுஷ்ய அப்னி நக்ன கோ பந்த் கர்னே கே லியே பத்தோங் கா இஸ்தமால் கியா சுய நீதி தேவனுடைய பார்வையில் அழுக்கான கந்தையாக இருக்கிறது தார்மிகதா மனுஷ்ய கா தார்மிகதா ஏக் கா கூடா கச்சரா ஹோகர் பரமேஸ்வர் கே ஆகே திகாய் தியா ஆண்டவரோ ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அவனுக்கு வஸ்திரத்தை உண்டு பண்ணி தோல் உடையை கொடுத்து அவனை தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார் பரமேஸ்வர் நே ஏக் மேம்னா கோ காட்தே உஸ்கா சம்டா கோ மனுஷ்ய கே ஓ நக்ன கோ டக் கர் அதேன் பகீச்சா சே பஹார் ரக் தியா உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் ஏக் மேம்னா ஆப்கே லியே மாரா கயா ஹே உன்னுடைய நிர்வாணத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டு நல்ல வஸ்திர உடுத்துகிறவனாய் மாறுவாய் ஆப்கே நக்னதாஸ் கோ டக்னே கே லியே பரமேஸ்வர் நே ஏக் மேம்னா கா சம்டா தேகர் ஆப்கோ ஜெயவந்த் பனாயா ஹே நீ இழந்து போன மகிமையை மீண்டும் பெற்றுக்கொள்வார் ஜோ மகிமா தூனே கோயா ஹே வோ ஆப் ஃபிர் சே பாயேங்கே எந்த நோக்கத்தோடு உன்னை சிருஷ்டித்தேனோ அந்த நோக்கத்தில் மறுபடியும் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன் ஜோ உதேஷ பரமேஸ்வர் நே ஆப்கே ஜீவன் மே ரகா ஹே உசி ஸ்திதி மே ஆப்கோ வாபஸ் லே ஆயேகா இவைகள் எல்லாவற்றுக்கும் முன் அடையாளமாக ஆண்டவர் தோல் உடைகளை உண்டு பண்ணி அவனை அனுப்பி வைத்தார் இஸ்கே காரண சே பரமேஸ்வர் நே மனுஷ்ய கோ ஆகே பேச் கர் உசே ஏக் சம்டா கா வஸ்திர தேகர் ஆகே பேச் தியா ஹே அருமையானவர்களே மனிதன் விழுந்தபோது அவன் பல வல்லமைகள் அவனை ஆண்டு கொண்ட ஜ மனுஷ்ய கிரியா சாரே அந்தகார் கே சாமர்த்து உஸ்கே ஹிலானே லகா அதில் முதல் வல்லமை தான் பாவம் பைலா பைலா சாமர் ஜோ ஹே பாப் ஹே பாவம் மனிதனை ஆண்டு கொண்ட பாப் மனுஷ்ய கே ஊபர் ராஜ் கர்னே லகா வியாதி மனிதனை ஆண்டு கொண்ட பிமாரி பரமேஸ்வர் மனுஷ்ய கே ஊபர் ராஜ் கர்னே லகா சாபம் மனிதனை ஆண்டு கொண்ட ஸ்ராப் மனுஷ்ய கே ஊபர் ராஜ் கர்னே லகா துக்கம் மனிதனை ஆண்டு கொண்ட துக் மனுஷ்ய கே ஊபர் ராஜ் கர்னே லகா பலவீனங்கள் மனிதனை ஆண்டு கொண்ட கம்ஜோரியா ராஜ் கர்னே லகா பலவிதமான பாரங்கள் கவலைகள் மனிதனை ஆண்டு கொண்ட கை போஜாய் ஆர் துக் மனுஷ்ய கே ஊபர் ராஜ் கர்னே லகி மரண பயம் மனிதனை ஆண்டு கொண்டது மிருத்யு கா டர் மனுஷ்ய கோ ராஜ் கர்னே லகா அவனுக்கு நித்திய நித்தியமான ஒரு மரண தண்டனை அவன் மேல் சுமத்தப்பட்டு அனந்தன் கே லியே ஏக் மரண் உஸ்கே ஊபர் மே ஆ கயா இவைகள் எல்லாமே பாவத்தின் விளைவுகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹம் சமஜ்னா சாயே யே சப் காரண் ஜோ ஹே பாப் ஹே பாவத்தின் நிமித்தம் இவ்வளவு பெரிய அடிமைத்தனத்துக்குள்ளாக மனிதன் தள்ளப்பட்டு விட்டு பாப் கே காரண் சே மனுஷ்ய இஸ் ஸ்திதி மே ஆ பஹுஞ்சா ஹே தாவீது தன்னுடைய நிலவரத்தை சொல்லும்போது நான் உளையான சேற்றில் கிடக்கிறேன் என்று சொல்லுகிறார் தாவூத் ராஜா ஐசா கேதா ஹே கி மே பாப் கே கீச்சட் மே தல்தல் மே ஃபஸா ஹுவா ஹூம் என்னை அவர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி வைத்திருக்கிறார் முஜே உஸ்மே கீச்சட் சே பாஹர் நிகால்தே ஹுயே ஊஞ்சே பர்வத் மே ரகா ஹே ஒரு புது பாட்டை அவர் என் நாவிலே வைத்திருக்கிறார் ஏக் நயா கீத் கோ மேரே மூக் மே ரகா ஹே புது பாட்டு என்று சொல்லும்போது பழைய பாட்டு ஒன்று இருக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொள்கிறேன் நயா கீத் கேனே சே புராணா கீத் பி ஏக் ஹே கர்கர் ஹம் சமஜ் ஜானா சாஹியே பாட்டு மனிதனுடைய ஜீவியத்தை காட்டுகிறது கீத் மனுஷ்ய கே ஜீவன் கோ திக்லாதா ஹே விழுந்து போன ஒவ்வொரு மனிதனுடைய பழைய பாட்டு என்று சொல்லுவது எது கிராவா மனுஷ்ய கா ஜோ கீத் கியா ஹே
नान उलयान सेठ कुल्ले कड़क रे मैं कीचड़ में गिरा हुआ हूँ भयंकर मौड़ खुली ले कड़क रे मैं खड्डे में दिखाई देता हूँ यंने विड़वी पार उरुवर मिले मुझे छुटकारा देने वाला कोई भी नहीं है यंनुड़े नाचम यंनके सही क्यों मुड़िये मिले मेरा जो दुर्दशा मेरे गंदगी मुझे ही बांस मारती है यार यंने विड़वले आकर कोड़ कौन मुझे छुटकारा देगा दुखम कवले कन्नीर इवेगळेल्लाम दान पळैय पाट्टु दुख समस्या और आंसुए ये पुराना गीत का एक दिखाई देता है இன்றைக்கும் பாவத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதரும் பாடுகிற பாட்டு இவைகளாகவே இருக்கிறது जो लोग मृत्यु में मरते हैं जो पाप में मरते हैं उनका ये पुराना गीत दिखाई देता है மனிதருடைய ஜீவியம் எவ்வளவு ஒரு கேவலமான இடத்துக்கு வந்துவிட்டது மனுஷ கா ஜீவன் கேசி கிஸ் ரீதி சே ஐசா பஹுன்ச் சுகா ஹே எவ்வளவு பெரிய நோக்கத்தோடு ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார் கித்னே படே மகான் உத்தேசிய சே பரமேஸ்வர் நே ஏசு மனுஷ கோ உத்பன்ன கியா தா அவன் எங்கே இருக்க வேண்டிய ஓ காமே ரேனா சேயே தா அவன் எதை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டிய ஓ கிசே தேக்கர் கிஸ் லட்சிய கோ தேக்கர் ஓ ஆகி படனா சேயே தா ஆனால் இப்பொழுதோ அவன் எங்கே விழுந்து கிடக்கிறார் பரந்து அபோ காமே கீர் படா ஹே அருமையான தேவருடைய ஜனவே பியாரே பரமேஸ்வர் கே லோகோ இப்படி விழுந்து கிடக்கிற இந்த மனிதனுடைய ஜீவியத்தை மாற்றுமுறையாக தான் கர்த்தராகிய இயேசு மனிதனாக வந்தார் ஐசி மனுஷ்ய கோ ஜோ கிரா படா ஹே உஸ் மனுஷ்ய கோ பதல்னே கே லியே இயேசு மசி மனுஷ்ய கே ரூப் மே ஆயா ஹே மனிதனுடைய பழைய ஜீவியத்தை மாற்றி அவனுக்கு ஒரு புதிய ஜீவிய கொடுக்கும்படி புதிய ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை திறக்கிறவராக இயேசு இ உலகத்துக்கு வந்தார் மனுஷ்ய கா புராணா ஜீவன் கோ பதல் கர் ஔர் நயா ஜீவன் தே கர் நீ சச்சாய் கே ராஸ்தே மே சல்னே கே லியே பரமேஸ்வர் நே மனுஷ்ய கே ரூப் மே தாரன் கியா எந்தெந்த வல்லமைகள் எல்லாம் மனிதனை ஆண்டு கொண்டதோ அந்த எல்லா வல்லமைகளையும் கர்த்தராகிய இயேசு தன்மேல் எடுத்துக்கொண்டு ஜோ ஜோ சாமர்த்திய மனுஷ்ய கே ஜீவன் மே காம் கர்த்தா தா இயேசு மசீஹ் நே அப்னே ஆப் பர் லே லியா இது நிமித்தம் தான் கர்த்தராகிய இயேசு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில் தன்னை ஒப்பு கொடுத்தார் இஸ் காரண சே இயேசு மசீஹ் நே ஏக் பலிதான் ஹுவா மேம்னா கே சமான் சமர்ப்பண் கியா முதலாம் பேதுரு இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பஹலா பத்ரஸ் துஸ்ராவா அத்யாய் மே ஹம் ஜப்தே ஹே 24வது வசனத்தில் நாம் பாவங்களுக்கு செத்து 24வது வசன மே ஹம் படதே ஹே நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையின் மேல் சுமந்தார் आप ही हमारे पापों को अपनी देह पर लिए हुए क्रूस पर चढ़ गया जिसे हम पापों के लिए मर कर धार्मिकता के लिए जीवन बिताएं उसी के मार खाने से तुम चंगे हुए हैं கர்த்தராகிய இயேசு மனிதனுக்காக செய்து முடித்தவைகளை விசுவாசித்தால் மட்டும்தான் நாம் அவருடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற முடியும் மனுஷ பரமேஸ்வர் ஜோ उसके लिए किया है यदि वो विश्वास करने से ही वो आशीष प्राप्त कर सकता है उन விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் आपका विश्वास आपको उद्धार देगा उन விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கடவு आपका विश्वास के द्वारा ही आपको जीवन में क्रिया होगी நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் यदि आप विश्वास करोगे तो परमेश्वर का महिमा को आप देख पाओगे விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் विश्वास नहीं रहने से आप परमेश्वर को खुश नहीं कर सकते हैं அவர்களுடைய அவிசுவாசத்தின் निमित्तம் ஆண்டவர் அற்புதங்களை செய்யாதபடி அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து போனார் उनके अविश्वास के कारण से परमेश्वर अद्भुत काम नहीं कर पाए இயேசுவின் மேல் நான் வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் பரமேஸ்வர் கே ஊபர் மே ஜோ விஸ்வாஸ் ஹம் ரக்தே உசி ரீதி சே பரமேஸ்வர் ஹமே சங்காய் தேகா விஸ்வாஸம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் விஸ்வாஸ் ஜோ ஹே சவால் கே द्वारा आएगा और விஸ்வாஸ் ஜோ ஹே सुनने से आएगा அருமையானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு கேட்டு அதை ஏற்றுக்கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்குள்ள விசுவாசம் உண்டாகும் परमेश्वर का वचन को हम जितना सुनते हैं और विश्वास करते हैं उतना परमेश्वर का चंगाई हमारे जीवन में होगी நீங்கள் விசுவாசிக்கும்படி தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும் आप विश्वास करना चाहिए इसीलिए परमेश्वर का वचन आपको सुनाया दिया जा रहा है இந்த வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் ये वचन को कितने लोग विश्वास करते हैं
परमेश्वर यीशु मसीह ने मेरे पापों को उसके शरीर में जखम से उसने बो उठा लिया है। நாம் பாவங்களுக்கு செத்தவர்களாய் காணப்படும்படியாக நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் கர்த்தராகிய இயேசு சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார். हम पाप में हम मरे हुए दिखाई देना चाहिए, इस कारण से हमारे पापों को कलवारी क्रॉस पर क्रूस के ऊपर परमेश्वर ने ले लिया है। ஆனபடியால் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? कितने लोग इसे विश्वास करते हैं? நீ விசுவாசத்தோடு உன்னுடைய குற்றங்களை இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்தால், आप विश्वास के साथ में आपके पापों को कबूल करने से, இயேசுவே என் பாவங்களை நீர் சுமந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு மசீஹ் மேல் விசுவாஸ் करता हूं कि तू मेरे पापों को उठाया है, என்னுடைய பாவங்களை மன்னிப்பீராக, पर இயேசு மசீஹ் मेरे पापों को माफ कर दे, தேவனே என் பேரில் கிருபையாயிரும் என்று சொல்லி ஒரு மனிதன் தேவ ஆலயத்தின் கடைசி ஓரத்தில் நின்று கதறினார். एक मनुष्य मंदिर के आखिरी में खड़ा रहकर परमेश्वर से कहा, हे यीशु मसीह मुझे दया मेरे ऊपर में दया कर, நான் பாவி, मैं एक पापी हूं, என் பேரில் நீர் கிருபையாயிரு, मुझे दया कर, உம்முடைய கிருபை மட்டும்தான் என் பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியும், आपका अनुग्रह ही मेरे पाप को क्षमा कर सकता है। இந்த விசுவாசத்தோடு நாம் கர்த்தருடைய ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பவாக, இஸ் விசுவாஸ் के द्वारा परमेश्वर यीशु मसीह का चेहरा को हम देखेंगे। அவர் முதலாவது நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தா, पहली बात है यीशु मसीह ने हमारे पापों को बुका है। இதை விசுவாசி, इसे विश्वास कीजिए, என் பாவங்களை இயேசு சுமந்து தீர்த்தார் என்று உன் வாயினால் அறிக்கையிடு, இயேசு மசீஹ் मेरे पापों को अब कलवारी क्रॉस में ले लिया है, विश्वास करकर आप कबूल कीजिए। இந்த விசுவாசத்தை உனக்குள் நீ கொண்டு வராவிட்டால் உன் பாவத்திலிருந்து எந்த விடுதலையை நீ பெற முடியாது। ये विश्वास को यदि आपके जीवन में आप नहीं ले आने से आप कोई भी चंगाई नहीं प्राप्त कर सकते हैं। பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற வரைக்கும் உன்னுடைய வியாதி உன்னை விட்டு நீங்க முடியாது। जब तक आप छुटकारा प्राप्त से नहीं प्राप्त करते हैं, जब तक आप बीमारी से भी छुटकारा नहीं प्राप्त कर सकते हैं। 38 வருடங்கள் வியாதியா இருந்த மனிதனை ஆண்டவர் ஆலயத்தில் பார்த்து, இதோ நீ சொஸ்தமானாய், இனி மறுபடியும் உனக்கு வியாதி அதிக கேடாக ना வியாதி வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத, 38 साल तक जब वो मनुष्य बीमार था उसको परमेश्वर ने चंगाई किया, उसे कहा कि अब इसके बाद में तू पाप नहीं करना चाहिए ताकि ये बीमारी वापस ना आए। அவன் ஏற்கனவே 38 வருடங்களாக பெதஸ்தா குளத்தண்டையிலே, वो पहले से ही बेतेस्दा पूल के पास में वो 38 साल बीमार होकर सोया पड़ा था। வியாதியிலிருந்து சுகத்துக்காக காத்து கொண்டிருந்தவன் கர்த்தர் அவனை சுகமாக்கினார், परमेश्वर ने उसे चंगाई दिया, यीशु मसीह ने चंगाई दिया। மறுபடியும் அவனை ஆலயத்தில் பார்க்கும்போது, இனி அதிக கேடானது ஒன்றும் உனக்கு சம்பவியாதபடி இந்த பாவம் செய்யாத, और कोई बुरा चीज आपके जीवन में नहीं होना चाहिए, इस कारण से तू पाप न कर, करके यीशु मसीह ने कहा। ஆனபடியால் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு இயேசுவினிடத்தில் அறிக்கையிட்டால் ஒளிய வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியாது। जब तक आप पाप को आप स्वीकार नहीं करते हुए उसे नहीं छोड़ देंगे, बीमारी आपके जीवन से नहीं जाएगा। நான் வியாதியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று உணர்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய குற்றங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம். मैं बीमारी से जकड़ा हूं ऐसे जो समझते हैं वैसे अपने पापों को आप स्वीकार कीजिए। ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும், उद्धार आपके मुंह से जब आप स्वीकार करेंगे तब आपके जीवन में उद्धार आएगा। நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும், विश्वास कीजिए, धार्मिकता आपके जीवन में आना चाहिए। இயேசு என் பாவங்களை சுமந்தார், यीशु मेरे पापों को கல்வாரி கிரூஸ் மேல் ஏ லியா ஹே, தேவனே பாவியாகிய என் பேரில் கிருபையாயிரும் என்று சொல்லுவோமா? ஐயே நாம் இயேசு மசீஹே கஹே, பரமேஸ்வர் மேரே பர் தயா கர், ஒரு நிமிடம், 1 மினிட், நான் வியாதியாய் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று உணர்கிறவர்கள், जो लोग समझते हैं कि वे पाप से जकड़े हुए हैं, बीमार से जकड़े हुए हैं, आंखें बंद करते हुए, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி हाथों को उठाते हुए, தேவனே பாவியாய என் பேரில் கிருபையாயிரும் என்று சொல்லுங்கள், परमेश्वर मैं पापी हूं ऐसे कबूल कर कर मेरे पर दया कीजिए कर कर आप कहिए। काशा बहातु नवा नारिया बौशडो नारा बक्स
भूमियल जीविक्रे नमक्कुल इरुंदु सत्यम उलैक्क वेंडुम हमारे हृदय के भीतर से इस पृथ्वी से सच्चाई हमारे जीवन से बाहर हमारे मुंह से उंडेलना चाहिए नान पावी एंड्रु सोल्लुवदुदान ஒவ்வொரு மனிதருக்குள்ளிருந்தும் உழைக்க வேண்டிய சத்தியம் மே एक पापी हूं करकर स्वीकार करना ही एक सच्चाई है நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நாம் பொய்யராக இருக்கிறோம் यदि हम कहते हैं कि हमारे जीवन में पाप नहीं है तो हम एक झूठे व्यक्ति हैं சத்தியம் நமக்குள் இல்லை सच्चाई हमारे जीवन में नहीं है அறுபடியால் சத்தியம் ஒவ்வொரு மனிதனும் பாவி என்று ஒத்துக்கொள்வதுதான் சத்தி सच्चाई का सच बात यह है कि जो मनुष्य अपने आप को पापी मानता है वही सच्चाई है எப்பொழுது இந்த சத்தியம் உனக்குள்ளிருந்து புறப்படுகிறதோ அப்பொழுது தேவனுடைய கிருபை அவருடைய நீதி தாழ பார்த்து உன்னை விடுவிக்கும் जब यह सच्चाई आपके जीवन से बाहर निकलता है आपके मुंह से निकलता है तब उसका दया आपके जीवन में आता है நீ படுகிற எல்லா கஷ்டத்துக்கும் மூல காரணம் பாவம் என்பதை விளங்கிக்கொள்வோமாக आपका सारे दुख का कारण पाप है கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பாவியாய என் பேர் கிருபையாய் இரு என்று முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு சொல்வோம் ஆங்கே பந்த் करते हुए हाथे उठाते हुए कहें यीशु मसीह मैं एक पापी हूं मुझ पर दया कर தேவன் இருதயத்தை காண்கிறார் परमेश्वर आपके हृदय को देखता है நீ உண்மையோடு மெய் மனஸ்தாபத்தோடு நான் பாவி என்று ஒத்துக்கொள்வாயானால் இன்னொரு நாளைக்கு அல்ல இப்பொழுதே அவருடைய கிருபை உன்னை நீதிமானாக மாற்றும் आप सच्चाई के रीति से कहिए यीशु मसीह मैं एक पापी हूं अंगीकार कीजिए उनका अनुग्रह आपको सच्चाई और धार्मिक मनुष्य बदलता है இதோ கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவர் மேலே இறங்கிக் கொண்டிருக்கிறது परमेश्वर का अनुग्रह हर एक के ऊपर में उतर आ रहा है விசுவாசிப்போமா विश्वास कीजिए கர்த்தரை துதிப்போமா परमेश्वर को तारीफ कीजिए स्तुति कीजिए கஷபஹதுனவலாரியா பௌஷடோலரபகதுனவல ஹா கர்த்தருடைய குற்றங்களை மன்னித்திருக்க हां परमेश्वर ने आपके पापों को क्षमा किया है उन பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அன்றைக்கு அந்த மனிதனுக்கு சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு விசுவாசத்தோடு தான் பாவி என்று ஒத்துக்கொண்ட ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது उस मनुष्य को जब यीशु मसीह ने कहा कि तेरा पाप क्षमा हो चुका है इसी रीति हमें देखकर हम जिन्होंने पाप को स्वीकार किया है परमेश्वर कहता है कि आपके पाप क्षमा किया गया है சந்தேகப்படாதீர்கள் சந்தேக ந கீஜியே இயேசு உன் பாவங்களை மன்னித்திருக்கிறார் இயேசு மசீ आपका पाप को क्षमा किया है இயேசு உன் பாவங்களை மன்னித்திருக்கிறார் இயேசு மசீ ने आपके पाप को क्षमा किया है இயேசு உன் பாவங்களை மன்னித்திருக்கிறார் இயேசு மசீ ने आपके पाप को क्षमा किया है கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா परमेश्वर के नाम की महिमा होए இரண்டாவது வியாதி மனிதனை ஆண்டு கொண்டது तीसरी बात बीमारी मनुष्य के ऊपर जीत पाती है இந்த வியாதியையும் கர்த்தராய இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார் இஸ் பிமாரி கோ பி இயேசு மசீஹ் நே அப்னே ஊபர் மே லே லியா மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு கா கிதாப் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம் 8வது அத்தியாய 17வது வசனம் நாம் படித்தே ஹே தாக்கி ஜோ வசன் ஏசாயா பவிஷ்யத்வான் கே द्वारा कहा गया था वो पूरा हो उसने आप हमारी दुर्बलताओं को ले लिया और हमारी बीमारियों को उठा लिया परमेश्वर के नाम की महिमा होए கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் மனிதனாக வெளிப்பட்டு என்னவெல்லாம் செய்வார் என்பதை தீர்க்கதரிசி முன்னறிவித்திருந்தார் இயேசு மசீ மனுஷ்யாகிய ரூப் லேகர் क्या क्या करेगा अगर कर ஏசாயா பவிஷ்யத்வாணி कहा है தன்னை குறித்து சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு நிறைவேற்றி கொண்டே வந்தார் இயேசு மசீ के बारे में क्या क्या कहा था वो सब पूरा இயேசு மசீ करते आया மனிதனுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் நோய்களை அவர் சுமந்தார் மனுஷ்ய का கம்ஜோரியோங்க को अपने ऊपर में ले लिया बीमारियों को भी अपने ऊपर ले लिया எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம் कितने लोग इसे विश्वास करते हैं விசுவாசியா விட்டால் விடுதலை காண முடியாது यदि आप विश्वास नहीं करेंगे तो आप परमेश्वर के महिमा को नहीं देख पाएंगे चंगाई नहीं देख पाएंगे என் பலவீனங்களை இயேசு ஏற்றுக்கொண்டார் मेरे दुर्बलताओं को यीशु मसीह ने ले लिया है என் நோயை இயேசு சுமந்தார் मेरे बीमारी को यीशु मसीह ने ले लिया है விசுவாசத்தோடு இதை அறிக்கை ஏற்றுக்கொண்டே இருங்கள் உன் நோய் உன்னை விட்டு நீங்கி போகும் विश्वास करते हुए कबूल करते रहिए आपके बीमारी आपके जीवन से निकल जाएगा என்
பலவீனங்களை இயேசு ஏற்றுக்கொண்டார். மேரே துர்பலதா கோ இயேசு மசீஹ் லே லியா ஹே. என் நோய்களை இயேசு சுமந்து விட்டார். மேரே பிமாரியோ கோ இயேசு மசீஹ் லே லியா ஹே. இதை விசுவாசிக்கிற மாத்திரத்தில் உன் நோய் உன்னை விட்டு நீங்கி அது இயேசுவின் மேல் போய் சேரும். जैसे आप विश्वास करते हैं आपका बीमारी यीशु मसीह के ऊपर चला जाएगा. கத்தராகிய இயேசுவை சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற இயேசுவை உற்று பாருங்க. देखिए यीशु मसीह கல்வாரி கிராஸ் के ऊपर लटक रहा है. इस दृश्य को देखिए. இதோ உனக்குள் என்னென்ன வியாதி இருந்ததோ அந்த வியாதி எல்லாம் அவர் மேல் இருக்கிறது. आपके अंदर में जो जो बीमारी था अभी सब वो बीमारी यीशु मसीह के ऊपर में है. கத்தருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒளியார். पृथ्वी और आकाश ढल जाएगी परमेश्वर का वचन नहीं ढलेगी. என் வியாதி என்னை விட்டு போய் விட்டது. मेरा बीमारी मेरे जीवन से निकल चुका है. இதோ என் வியாதி இயேசுவின் மேல் இருக்கிறது. मेरा बीमारी यीशु मसीह के ऊपर में है. தைரியமாய் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்கள். தைரிய के साथ विश्वास के साथ इस वचनों को अपने मुंह से कहिए. என் வியாதி எனக்குள் இல்லை. मेरा बीमारी मेरे जीवन में नहीं है. என் வியாதி இயேசுவின் மேல் இருக்கிறது. मेरा बीमारी यीशु मसीह के ऊपर में है. இயேசு என்னை குணமாக்கி இருக்கிறார். यीशु मसीह ने मुझे चंगाई किया है. சொல்லுங்கள் இயேசு என்னை சுகமாக்கி இருக்கிறார். कहिए यीशु मसीह ने मुझे चंगाई किया है. கரபாக்கா துடபாக்கா துடாய் சினவாக்கா துடபாக்கா துடா சபாக்கா துடபாலாரி சினவாக்கா துடபாலாரியா மா துடாய் यीशु मसीह ने मुझे चंगाई किया है. நான் குணமாகிறேன். उसके कोड़े खाने से मैं चंगाई पाता हूँ. இதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அநேகருடைய வியாதி உங்களை விட்டு அகன்று போகிறது. जैसे आप कबूल करते हैं आपके बीमारी सारे लोगों के जीवन के बीमारी हट रही है. இதோ கர்த்தருடைய சுகமாக்கி இருக்கிறார். यीशु मसीह ने आपको चंगाई किया है. வியாதி உன்னிலே இல்ல. बीमारी आपके जीवन में नहीं है. आप बीमार नहीं है. அதை இயேசு சுமந்து விட்டார். यीशु मसीह ने उसे ले लिया है. நீ வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டாய். आप बीमारी से छुटकारा प्राप्त किए हैं. நீ சுகம் ஆடாய். आप चंगाई प्राप्त किए हैं. நீ சுகம் ஆகி விட்டாய். आप चंगाई हो चुके हैं. கர்த்தருடைய சுகமாக்கி விட்டார். यीशु मसीह ने आपको चंगाई किया है. இனி நீ வியாதியஸ்தன் அல்ல. अभी आप बीमार नहीं है. இயேசு என்னை குணமாக்கி விட்டார். यीशु मसीह ने मुझे चंगाई किया है. இந்த விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். इस विश्वास में आप दृढ़ कीजिए. पिशाचु ने वंजी के बारफा शैतान आपको धोखा देगा. இல்லை இன்னும் உனக்குள்ள வியாதி இருக்கிறது என்று அவர் சொல்லுவார். சைத்தான் கேகா கி तेरे जीवन में बीमारी अभी भी है. சாத்தானுடைய வார்த்தையை நம்பாதிருங்கள். சைத்தான் கே வசனோங்க அபிஸ்வாஸ் நஹீ கீஜியே. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிப்பவர். பரமேஸ்வர் கே வசன் கோ அபிஸ்வாஸ் கீஜியே. நான் குணமாகி விட்டேன். மே சங்காய் பிராப்த் கியா ஹே. இயேசு என்னை சுகமாக்கி விட்டார். இயேசு மசீஹ் நே முஜே சங்காய் கியா ஹே. यीशु ने सुगमाकी विट्ठा. यीशु मसीह मुझे चंगाई कर दिया है. यीशु ने सुगमाकी विट्ठा. यीशु मसीह मुझे चंगाई कर दिया है. திரும்ப திரும்ப தைரியமாய் சொல்லுங்க. बार बार फिर से धैर्य के साथ कहिए. அவன் ஓடி போவா. शैतान भाग जाएगा आपके जीवन से. அவன் பொய்யன். वो झूठा है. அவன் பொய்யின் பிதா. वो झूठ का पिता है. நீங்கள் விசுவாசத்தின் வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும்போது உனக்குள்ளே விசுவாசம் பெருகும். அவன் ஓடி போவா. விசுவாஸ் சப்த கேங்க ஓ சைத்தான் பாக் ஜாயகா. எத்தனை பேருக்கு தைரியமாய் சொல்ல முடியும் இயேசுவை சுகமாக்கி விட்டார். कितने लोग धैर्य का साथ कह सकते हैं यीशु मसीह ने मुझे चंगाई किया है. हालेलुया 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 हालेलुया. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. பரமேஸ்வர் கே நாம் கி மகிமா ஹோய். நீங்கள் கலாத்தியர் 3:13 வசனத்துக்கு வரும்பொழுது கலேசியருக்கு 3:13 வசனம் நாம் ஜெப படுதே. இயேசு நம்முடைய சாபங்களை அவர் சுமந்து விட்டார். பர் இயேசு மசீஹே हमारे सारे शापों को अपने ऊपर में ले लिया है. मसीह ने जो हमारे लिए शापित बना हमें मोल लेकर व्यवस्था के शाप से छुड़ाया. क्योंकि लिखा है जो कोई घाट पर लटकाया जाता है वो शापित है. மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு
नमक्काग सावमाना। जो कोई काट के काट पर लटकाया जाता है वो श्रापित है। इस रीति से हमारे श्राप को परमेश्वर ने ले लिया है। न्याय प्रमाणத்தினால் உண்டான எல்லா சாபத்துக்கும் அவர் நம்மை நீங்கலாக்கி விட்டார். हमारे सारे शापों से उन्हें हमें छुटकारा दिया है। அருமையானவர்களே, प्यारे लोगों, நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசித்தால், जब आप व्यवस्था विवरण को पूरी रीति से आप पढ़ते हैं, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தின் பட்டியலை நாம் பார்க்கிறோம். हम वहां में सब आशीष के वचनों को हम पढ़ते हैं। தேவனுடைய கற்பனைகளை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாய்ந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ளாமல் ஜீவிக்கிறது நிமித்தம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சாபங்களை பற்றி 15வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். हम वहां में देखते हैं कि यदि आप व्यवस्था विवरण से बाहर होकर चलते हैं, कमांड नियमों से बाहर होकर चलते हैं, वहां में कितने शाप हमें मिलते हैं कर हम जान पाते हैं। அங்கே अनेक சாபங்களை பற்றி நம்மால் படிக்க முடிகிறது. वहां में हम कहीं श्राप की बातों को हम देखते हैं। அதுல ஒன்றுதான் வியாதியும் கூட. उसमें एक जो श्राप है वो बीमारी है। கடன் கூட ஒரு சாபமாக இருக்கிறது. जो दार जो लेना है वो भी एक बीमारी है। மிருகங்கள், ஆடு மாடுகள், பிள்ளைகள் எல்லாமே சபிக்கப்படுவார்கள் என்று அந்த வேத வசனங்களில நாம் தொடர்ந்து படிக்கிறோம். வாமே हम पर देखते हैं कि आपके जो भी भेड़ बकरियां हैं, आपके बच्चे लोग सब शापित रहेंगे। நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சபிக்கப்பட்டிரு. आपके आने में और जाने में आप श्रापित रहेंगे। பிரயாணங்களில் வருகிற ஆபத்துகள், விபத்துகள் எல்லாம் ஒரு சாபமாக இருக்கிறது. आपके जाने आने में भी आप श्रापित रहेंगे। சகல சாபங்களும் மனிதன் தேவருடைய கற்பனைகளை விட்டு விலகுறதனால் வருகிறது என்பதை நாம் விளங்கி கொள்ளும். जब मनुष्य व्यवस्था से बाहर जाता है तब सारे श्राप उसके ऊपर में आता है। கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. देश में जो गर्भ गिरना वो कभी नहीं दिखाई देता है। गर्भ गिरना देश में कभी नहीं दिखाई देगा। இவைகளெல்லாம் ஒரு சாபம் என்றுதான் வேதம் நமக்கு தெளிவாக ये सब एक श्रापित बाइबल कहता है। நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? क्या आप इसे विश्वास करते हैं? இயேசு இந்த எல்லா சாபத்தையும் அவர் மேல் சுமந்து கொண்டார். இயேசு மசீஹ் ने सारे शाप को उसके ऊपर में ले लिया है। கிறிஸ்து நமக்காக சாபம் ஆன यीशु मसीह हमारे लिए श्रापित बना। உனக்காக ஒருவர் சபிக்கப்பட்டவராக சிலுவையில் தொங்கும்போது நீயே சாபத்தை சுமக்க வேண்டும். जब कोई एक व्यक्ति जो है आपके पाप को बुकने के लिए है तो आप क्यों शाप को बुकना चाहिए? இதை நீ விசுவாசித்தால் இன்று முதல் உன் சாபம் உன்னை விட்டும், உன் குடும்பத்தை விட்டும், உன் தொழிலை விட்டும், உன் பிள்ளைகளை விட்டும் நீங்கி அது ஆண்டவர் மேல் போய் சேரும். நீ அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம். यदि तुम विश्वास करोगे कि तुम्हारा परिवार से, आपके बिजनेस से, आपके बच्चों के जीवन से वो निकल जाएगा और यीशु मसीह के ऊपर में ले लिया जाएगा। இயேசு கிறிஸ்து ஏற்கனவே உன் சாபங்களை சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்து விட்டார். இயேசு மசீஹ் ਨੇ आपके सारे சாபங்களையும் को கல்வாரி க்ரூஸ் में ले लिया है। எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடியும்? कितने लोग इसे विश्वास कर सकते हैं? முதல் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். आज के बाद आप आशीषमय होकर दिखाई देंगे। உனக்குள்ளே ஒரு சாபமும் இருக்க முடியாது. आपके अंदर में कोई भी श्राप नहीं दिखाई देगा, नहीं रहेगा। उन சாபங்களை இயேசு சுமந்து தீர்த்தார். आपके सब शापों को यीशु मसीह ने ले लिया है, कलवारी में ले लिया है। இனி ஒரு சாபமும் உனக்குள் இல்லை. अभी आपके जीवन में कोई भी श्रापित नहीं रहेगा। வாயை திறந்து தைரியமாய் சொல்லுங்க. मुंह खोल कर धैर्य के साथ आप कहिए। என் சாபம் இயேசுவின் மேல் இருக்கிறது. मेरे श्राप यीशु मसीह के ऊपर में है। இயேசு எனக்காக சாபமானார். यीशु मसीह मेरे लिए श्रापित हुआ। நான் இன்று முதல் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். मैं आज तक परमेश्वर के अनुग्रह के द्वारा मैं आशीष प्राप्त किया हूँ। தைரியமாய் சொல்லுங்க. தைரிய के साथ कहिए। உன்னை வஞ்சித்த அந்த பிசாசு உன்னை விட்டு ஓடி போகட்டும். जो शैतान आपको धोखा दिया है वो आपके अंदर से भाग जाएगा, वो उसे भागने दीजिए। இயேசு எனக்காக சாபமாகி விட்டார். यीशु मसीह मेरे लिए श्रापित हुआ है। எனக்குள் சாபம் இல்லை. मेरे अंदर में श्राप नहीं है। நான் இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். मैं यीशु मसीह के द्वारा आशीष प्राप्त किया हुआ एक मनुष्य हूँ। இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த பிசாசு, அந்த பொல்லாத ஆவி உன்னை விட்டு விலகி ஓடுகிறது. जैसे आप कबूल करते हैं ओ शैतान, जो दुष्ट आत्मा है वो आपसे छोड़कर भाग जाएगा।
அநேகருடைய சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கை லோகம் கா சாரே லோகம் கா பந்தன் छूट गया है. உன் கட்டுகளை ஆண்டவர் அறுக்கிறார். आपके बंधन को परमेश्वर यीशु मसीह काट रहा है. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கிறது. आपका विश्वास आपको उद्धार देता है. உன் விசுவாசம் உன்னை விடுதலை ஆக்குகிறது. आपका विश्वास आपको छुटकारा दे रहा है. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. परमेश्वर को महिमा दीजिए. கர்த்தர் சாபத்தை நீக்குகிறார். परमेश्वर आपके शापों को आपके जीवन से निकाल रहा है. இது முதல் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வேன் என்று தீர்மானிப்பாயா? आप एक निर्णय लीजिए कि मैं परमेश्वर के मार्ग में चलूंगा, उसके नियमों को करूंगा. அவருடைய கற்பனைகளை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாய மாட்டேன் என்று சொல்லுவேன். मैं उसका नियम से दाएं और बाएं में नहीं मुड़ूंगा, मैं सीधे चलूंगा. இனி ஒருபோதும் ஒரு சாபமும் உன்னை அணுக முடியாது. अब से कोई भी शाप आपको छू नहीं सकेगा. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிமாரி आपके रणस्थान में कभी नहीं आएगा. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிமாரி आपके जीवन में कभी नहीं आएगा, आपके घर के पास नहीं आएगा. தைரியமாய் சொல்லுங்க. தைரிய के साथ कहिए. நீங்கள் எந்த அளவுக்கு சொல்லுகிறீர்களோ அந்த அளவுக்கு விசுவாசத்தில் நீங்கள் பலப்பட முடியும். जितना विश्वास से कहेंगे आपका विश्वास तगड़ा होगा, बलवंत हो जाएगा. வாதை என் கூடாரத்தை அணுகாது. பிமாரி மேரே நிகட் நீ ஆயேகா, மேரே கர் கே பாஸ் நீ ஆயேகா. நீ இன்றைக்கு வீட்டுக்கு போவாய், வீட்டிலே இளைப்பாறுதலோடு இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் காணப்படும். ஆப் ஆஜ் கர் ஜாயேங்கே ஆர் சாந்தி கே சாத் ரஹ பாயேங்கே. நீ வெறுத்த வீடு உனக்கு இன்பமாக இருக்கும். ஜோ கர் ஆப் த்வேஷ் கியே ஹேன் வோ ஏக் மீட்டா ஹோகர் பதல் ஜாயேகா. எந்த வீடு சரியில்லை, இதை விற்க வேண்டும் என்று நீ யோசித்தாயோ, அதே வீடு நல்ல வீடு என்று சொல்லி அதிலே நீ குடியிருப்பாய். ஜோ கர் அச்சா நஹியே உசே மே பிக்ரி கர் தூங்கா பேச் தூங்கா உசீ கர் அச்சா ஹோகர் ஹோ ஜாயேகா ஔர் ஏக் ஆஷீஷ் ஹோ ஜாயேகா. சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போவதும் இனி இருக்காது. சத்ரு அபி ஆப்கே கர் மே கபி நஹி ரஹேகா வோ பாக் ஜாயேகா. சாத்தான் உன் வீட்டுக்குள் வர முடியாது. சைத்தான் ஆப்கே கர் கே அந்தர் நஹி ஆ சக்தா ஹே. பிசாசு உன் வீட்டுக்குள் வர முடியாது. சைத்தான் ஆப்கே கர் மே நஹி ஆ சக்தா ஹே. இயேசு உன் வீட்டிலே வாசம் பண்ணுவா. இயேசு மசி ஆப்கே கர் மே ரஹேகா. நீ வெறுத்த வீடு உனக்கு இன்பமாய் இருக்கும். ஜோ கர் ஆப் த்வேஷ் கர்தே வோ மீட்டா ஹோகர் ரஹ்னே லாயக் ஹோ ஜாயேகா. சாபங்கள் உன் வீட்டை விட்டு நீங்கி போயிடுச்சு. சாப் ஆப்கே கர் சே நிகல் சுகா ஹே. நீ இயேசுவுடைய பிள்ளையாக மாறி இருக்கிற. தூ இயேசு மசீஹ் கா பச்சா ஹோ சுகா ஹே, புத்ர ஹோ சுகா ஹே. இனி வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிமாரி ஆப்கே நிவாஸ்தான் மே கபி நஹி ஆயேகா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவா. விசுவாஸ் கர்னே வாலே லோக் ஹாத் உடாகர் தாரீஃப் கீஜியே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise. Hallelujah. கர்த்தராகிய இயேசு மனிதனை ஆண்டு கொண்ட எல்லா பாரத்து நின்று எல்லா பிரச்சனையும் நின்று அவனை விடுவிக்கிறார். இயேசு மசீஹ் ने मनुष्य जीवन में जो उसके जीवन में बंधन और बोझाएं थी उसे हटाकर यीशु मसीह उसे छुटकारा दिया है. நீங்கள் 68வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பஜன் சங்கீதா 68 கா நம்முடைய பாரங்களை சுமந்து நம்மை இரட்சிக்கிற தேவன் அவரே என்று டப்பார். வசனம் ஜப் படுத்து. தன்ய ஹே பிரபு ஜோ பிரதிதின் ஹமாரே போஜ் உடாதா ஹே, வோ ஹமாரே உதார் கர்த்தா பரமேஸ்வர் ஹே. அது அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரங்களை அவர் சுமந்து நம்மை விடுவிக்கிற தேவன் அவரே. ஐசா நீ கா கி ஹமாரே சாரே போஜாவும் கோ லேகர் ஹரே ஹரேக் தின் ஹமே போஜ் உடாதா, ஐசா நீ லிகா ஹே. கிறிஸ்துவ ஜீவியம் எவ்வளவு இனிமையான ஜீவி. देखिए मसीह जीवन कितना सुंदर है. நம்முடைய பாரங்களை எல்லாம் இயேசு சுமந்து கொள்கிறார். हमारे सारे बोझों को यीशु मसीह लेता है. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. आपके सारे बोझों को यीशु मसीह के ऊपर रखिए. அவர் உன்னை ஆதரிப்பார். वो आपको आदर करेगा. அவர் உன்னை தள்ளாட ஒட்டா. वो आपको कभी हाथ नहीं छोड़ेगा. பாரத்தை வைத்து விடுங்கள். आपके भार वजन को यीशु मसीह के ऊपर रख दीजिए. நம்மில் அநேகர் பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விட்டு நான் ஒரு பக்கம் அதை பிடித்து கொண்டே இருக்கிறோம். ஹம் ஹமாரி போஜாவோங்கோ பரமேஸ்வர் கே பர் சோட்தே பருந்து ஏக ஹாத் மே ஹமே உசே பகட் கே ரக்தே ஹேன்.
அது நம்முடைய முழுமையான விசுவாசம் அல்ல. ஓ பூரா விசுவாஸ் நஹீ ஹே. அது சந்தேகத்தோடு கூடிய விசுவாசம். ஓ ஏக் சந்தேக கர்னே வாலா விசுவாஸ் ஹே. ஆண்டவரினால் முழுமையாக கர்த்தரிடத்தில் வைக்காதபடியினால் ஆண்டவர் நம்முடைய பாரத்திலிருந்து நம்மை விடுவிக்க கூடாதவராக இருக்கிறார். இஸ் காரண சே ஓ பூரி ரீதி சே ஹமே சுட்காரா நஹீ தே பா ரஹா ஹே. நீங்கள் ஒரு 2000 ரூபாய் நோட்டை உண்டியல்ல போடும்போது முழுவதும் அந்த ஹோல்ஸுக்குள்ள போட்டுவிட்டு ஒரு மூலையில கொஞ்சம் நீங்கள் அதை பிடித்திருந்தாலும் அது உண்டியல்ல போட்டதல்ல, அது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஜப் ஆப் ஏக் 2000 கா நோட் லேக்கர் பாக்ஸ் மே டால்தே, தான் பெட்டி மே ஜப் டால்தே ஹே, ஜப் யதி ஏக் கார்னர் கோ ஆப் பகட் லேதே ஹே, தோ பூரி ரீதி சே ஆப் உசே நஹீ டாலே ஹே. நீங்கள் முழுமையாக விட்டால் மட்டும்தான் அது உண்டியலுக்குள் போய்விடும். ஆப் பூரி ரீதி சே உஸ்கே சோட்னே சே ஹி ஓ தான் பாக்ஸ் மே குஸ் ஜாயேகா. நாம் நம்முடைய பாரங்களை கத்தர் மேல் வைத்த பிறகு ஒரு சுண்டி வரலால் கூட அதை நாம் தொடக்கூடாது. ஹம் ஜப் ஹமாரி போஜாவோ கோ யீஷு மசீஹ் கே உபர் சோட் தேதே ஹே தப் ஹம் உஸே தோடா பி சூனா நஹீ சாஹியே. நாம் கத்தர் மேல் வைக்கிறோம் என்று சொன்னாலும் நாம் அதை பிடித்து கொண்டு இருக்கிறபடியினால் முழுவதும் அவர் மேல் விட்டு விடாதபடியினால் அவர் அதை சுமக்க முடியவில்லை. ஹம் பரமேஸ்வர் சே கேதே ஹே கி ஹம்னே மேரே சாரே போஜோ கோ பரமேஸ்வர் கே உபர் ரக் தியா பரந்து ஏக் கார்னர் மே ஹம் உஸே பகட் கே ரக்தே ஹே, இஸ்கி வஜே சே பரமேஸ்வர் பி ஹமாரே ஜீவன் மே காம் நஹீ கர் பாதா ஹே. கத்தர் மேல் பாரத்தை வையுங்கள், அதை விட்டு விடு. பரமேஸ்வர் கே உபர் மே ஆப்கே போஜாவோ கோ ரக்கியே ஔர் உஸே சோட் தீஜியே. கத்தரிடத்தில் சொன்ன பிறகு இளைப்பாறுதலோடு இருங்கள், ஏற்ற வேளையில் அவர் அதை நிறைவேற்றுவார். பரமேஸ்வர் கே ஊபர் மே உஸ் போஜா கோ சோட் தீஜியே ஔர் சஹி சமய மே பரமேஸ்வர் உஸே பூரா கரேகா. உன்னுடைய பாரங்கள் பிரச்சனைகளினாலே உனக்கு இளைப்பாறுதல் இல்லை, அது நிமித்தம் பல வியாதி உன்னை ஆண்டு கொண்டிருக்கு. ஆப்கா போஜ் சமஸ்யாவோ கே காரண சே ஆப்கே ஜீவன் மே சாந்தி நஹீ ஹே, சமாதான் நஹீ ஹே, இஸ்கே வஜே சே பிமாரி ஆப்கே ஜீவன் மே ராஜ் கர்த்தா ஹே. எத்தனை பேர் இங்கே பாரங்களோடு வந்திருக்கிறார். கித்னே லோக் போஜ் கே சாத் ஆயே ஹுயே ஹே. பல வகையான பாரத்தோடு பிரச்சனையோடு பிள்ளைகள் மூலமாயிருக்கிற தொந்தரவுகள் கஷ்டங்களோடு எத்தனை பேர் இங்கே வந்து காணப்படுது. கித்னே லோக் போஜ் உடாகர் அப்னே பச்சோங் கே காரண சே அப்கே பரிவார் கே காரண சே இஸ் ஜகா மே ஆயே ஹுயே ஹே. பாரங்களினால் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறவர்கள் கரங்களை உயர். போஜ் கே ஜிஸ்கே ஜீவன் மே போஜ் ஹே ஔர் ஆராம் நஹீ ஹே, ஐசே லோக் ஹாத் உடாயியே. கண்களை மூடுவோம், ஆங்கே பந்த் கீஜியே. நம்முடைய பாரங்கள் பிரச்சனைகள் எதெல்லாம் உங்களுக்கு இருதயத்தில் பாரமாக இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல் வைப்போமா. ஆப்கா ஹிருதய மே ஜோ பி போஜா ஹே உசே சப் யேசு மசீஹ் கே உபர் ரக் தீஜியே. ஆண்டவர் சொன்னார், லௌகீக கவலைகளினால் உங்கள் இருதயம் பாரமுடையாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு மசீஹ் நே கஹா கி துன்யாதாரி கே வஜஹ சே ஆப்கா ஹ்ருதய போஜ் நஹீ ஹோனா சாஹியே. எல்லா பாரங்களையும் கத்தர் மேல் ஒவ்வொன்றாக ஆண்டவரிடத்தில் வைத்து விடுங்கள். சாரே பார் கோ இயேசு மசீஹ் கே பர் ரக்கியே ஏக் ஏக் கர்கர் ரக்கியே. வேகமாக சீக்கிரமாக எல்லா பாரங்களையும் கத்தர் மேல் வைத்து விடுங்கள். ஜல் சே சாரே போஜாவோ கோ இயேசு மசீஹ் கே பர் ரக் தீஜியே. அதை வைத்து விட்டு விடுங்கள். உசே ரக்கர் சோட் தீஜியே. இனி அதை குறித்து பாரம் எனக்கு பாரம் இல்லை. அப் மேரே ஜீவன் மே கோயி போஜா நஹீ ஹே. என் பாரங்கள் பிரச்சனைகளை இயேசு சுமந்து கொண்டார். மேரே போஜாவோ கோ மேரே துக்கோ கோ இயேசு மசீஹ் நே அப்னே ஊபர் லே லியா ஹே. நான் அவர் மேல் வைத்து விட்டு விட்டேன். மேனே உஸ்கே உபர் ரக் கர் சோட் தியா ஹே. இப்பொழுது நான் இளைப்பாறுதலோடு இருக்கிறேன். அப் மே சாந்தி கே சாத் ரஹ ரஹா ஹூன். இனி இந்த பாரத்தை குறித்து கவலைப்படாதே. அப் ஆப் அப்னே போஜா கி வஜஹ சே கபி சோச் மத் சிந்தா ந கீஜே. இயேசு நல்லவர். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அப்படியே அவர் கொடுத்து கொண்டிருக்கு. போஜ் கே தபேவே லோக் மேரே பாஸ் ஆவ் ஔர் ஆராம் பாவ் கவா யேசு மசீஹ் ஐசா ஹி கர் ரஹா ஹே. இனி உனக்கு பாரம் இல்லை. அப் ஆப்கே ஜீவன் மே போஜ் நஹீ ஹே. எந்த காரியங்கள் உன் இருதயத்தை அழித்து கொண்டிருந்ததோ அதை இப்போது இயேசு உன்னை விட்டு அகற்றுகிறார். ஜோ சீஸ் ஆப்கோ நாஷ் கர் ரஹீ தே ஜோ ஆப்கே போஜா தா யேசு மசீஹ் நே உஸே ஹட்டா ரஹா ஹே உஸே லே லியா ஹே. இருதயத்தில் உள்ள பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ஆப்கா ஹிருதய கா
बार आपके जीवन से हट चुका है। इदो येशु उनके हृदय तले इलेपारदले कोडुकरा। येशु मसीह आपके जीवन में आराम दे रहा है। कशबहातु नवालारिया बौशडो रबक शबाबाबाखतु इनोबाखतुनिगतुनबा। हां, उन हृदय तले इलेपारदले येशु कटलेटिरुक। हां, येशु मसीह ने आपके जीवन में आराम शांति दिया है। कतरुडे नामतुकु महिमा उंडा। की नाम की महिमा होए। येशया तीर्कदर्शीन पुस्तक 53 ஆம் அதிகாரம் மனிதனும் அவசியம் நிச்சய உஸ்னே ஹமாரி துக்கம் கோ உடா லியா ஹே இயேசுவை போல மாற வேண்டும் என்ற தேவனுக்கேற்ற ஒரு துக்கமே அல்லாமல் வேறு எந்த துக்கமும் ஹம் துக் கர்னா ஜரூரி நஹி ஹே நமக்குள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஹமாரி ஜீவன் மே परमेश्वर का दुख रहना चाहिए, दूसरा दुख हमारे जीवन में नहीं रहना चाहिए। यीशु यन दुखंगले समुदार रे एतरे पेर को विश्वासी के मुडी। यीशु मसीह मेरे दुखों को ले लिया है, कितने लोग विश्वास कर सकते हैं? इनी उनको दुखम इल्ले। अब आपके जीवन में कोई दुख नहीं है। उन दुखम इरुंद इडत्तिल आंडवर उन्ने संतोषத்தால் நிரப்புகிறார். आपका दुख को हटाकर परमेश्वर खुशी से भरता है। उन दुखम संतोषமாய் மாறு। आपका दुख खुशी में बदल जा चुका है। நீ மகிழ்ச்சியோடு கடந்து போவாய். आप खुशी के साथ आप जाएंगे। இனி ஒருபோதும் உன் வாழ்க்கையில் துக்கம் உன்னை மேற்கொள்ளாது। आपके जीवन में कभी दुख आपके ऊपर नहीं आएगा। எப்பொழுதும் சந்தோஷம், हमेशा खुशी। எப்பொழுதும் சமாதானம், हमेशा शांति। எப்பொழுதும் இளைப்பாறுதல், हमेशा शांति और आराम। விசுவாசியர்கள், விசுவாஸ் கீஜே, இனி உனக்கு துக்கம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இயேசு மசீஹ் कहता है कि अब ये दुख नहीं है। எந்த துக்கமும் உன்னை மேற்கொள்ள முடியாது। कोई भी दुख आपके ऊपर जय नहीं प्राप्त कर सकता है। இயேசு துக்கங்களை சுமந்து விட்டார். இயேசு மசீஹ் आपके दुख को ले लिया है। கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. हाथों को उठाते हुए परमेश्वर की महिमा कीजिए। எனக்கு துக்கம் இல்லை, मेरे जीवन में दुख नहीं है। துக்கத்தோடு வந்தேன், மே துக்கே சாத் ஆயா ஹூன். யான் இயேசுயே துக்கங்களை சுமந்து விட்டார். இயேசு மசீஹ் மேரே துக்கம் கோ லே லியா ஹே. அவர் என்னை சந்தோஷத்தால் நிரப்பி விட்டார். ஓ ஹமாரி ஜீவன் கோ குஷி சே பர் தியா ஹே. இதை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்குள் அவருடைய சந்தோஷம் பெருகிக் கொண்டே இருக்கும். ஜெய்சே ஆப் கேதே இயேசு மசீஹ் கா குஷி ஆப்கே ஜீவன் மே பர் ஜாதா ஹே. கர்த்தர் உம்முடைய துக்கங்களை சுமந்து விடுகிறார். ஸ்தோத்திரிவோம். பரமேஸ்வர் நே ஆப்கே துக்கம் கோ லே லியா இசிரே தாரி करेंगे। हालेलुया। हमारे मृत्यु जो हमारे जीवन में राज कर रहा था और जो पाप हमारे जीवन में था उसे परमेश्वर ने निकाल दिया है, भय को निकाल दिया है। இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மரண பயம் இல்லை। जो यीशु मसीह से विश्वास करते हैं मृत्यु का डर उनके जीवन में नहीं रहेगा। रोमर 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்க கிதாப் 5வது அத்தியாயம் 17வது வசனம் நாம் படித்தே हैं। மரண பயத்தை, நம்மை ஆண்டு கொண்ட அந்த மரணத்தை இயேசு தன்மேல் சுமந்து கொண்டார். क्योंकि अब एक मनुष्य और अपराध के कारण मृत्यु ने उस एक ही मरण மனிதனை ஆண்டு கொண்ட द्वारा राज्य किया। मृत्यु मनुष्य के ऊपर राज किया। இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தபடியால் அந்த மரணத்தை அவர் சுமந்து கொண்டார். இயேசு மசீஹ் जब கல்வாரிக் கிரூஸ் பர் மృత్యు हुआ, उसने हमारे मृत्यु को उसके ऊपर ले लिया। பாவத்தின் சம்பளமாகிய மரணம் இனி உனக்கு இல்லை। பாப் கா ஜோ தரம், जो पाप है वो आपके जीवन में कभी नहीं रहेगा। பாவத்தை சுமந்த இயேசு அதனால் வருகிற தண்டனையாகிய மரணத்தை சுமந்து தீர்த்தார். இயேசு மசீஹ் ने उस दंड को अपने ऊपर में ले लिया।
எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்ரானியோ கா கிதாப் தூஸ்ரா அத்யாய் சௌதாவா வசனம் நாம் படித்தே ஹே ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்குள் இருந்த மனிதரை விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்து மரண பயத்தை நின்று மனிதனை விடுதலை இப்ரானியோ கா கிதாப் நாம் படி இயேசு மசீஹ் நே ஹம்கோ பாப் சே சுட்காரா தியா தாக்கி ஹம் மிருத்யு கே பய சே ஹம் சுட்காரா பிராப்த் கர் சகே கத்ராய இயேசு மரணத்தை நின்று மரண பயத்தை நின்று நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார் பரமேஸ்வர் நே ஹமே மிருத்யு கே பய சே சுட்காரா தியா ஹே நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம் ஹமாரி ஆங்கோ கோ ஹம் பந்த் கரே நமக்காக தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்க ஆயே ஹம் இயேசு மசீஹ் கோ ஜோ லடக் ரஹா ஹே கல்வாரி கிராஸ் கே ஊபர் ஹம் உஸே தேகே முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருக்கு நேராக நம்முடைய கண்களை உயர்த்துவோம் ஆயே ஹம் குட்னா தேக் கர் நம்ர கர்தே ஹுவே ஹமாரி ஆங்கோ கோ இயேசு மசீஹ் கோ தேகே வியாதியில் சுகமாவது தேவருடைய சித்தமாக பரமேஸ்வர் இயேசு மசீஹ் கா மர்ஜி யே கி ஆப் சாரே பிமாரியோ சே சுட்காரா பிராப்த் கரே சங்காய் பிராப்த் கரே பாவத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு பரிசுத்த ஜீவிய செய்வது தேவ சித்தம் பாப் சே ஆப் சுட்காரா பாதே ஹுவே பவித்ர ஜீவன் பிதானா இயேசு மசீஹ் கா மர்ஜி ஹே தேவ சித்தம் செய்ய முடியாக தான் நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு பரமேஸ்வர் ஏக் சரீர் தியா ஹே தாக்கி பரமேஸ்வர் கா மர்ஜி ஹம் பூரா கரே எல்லாரும் கத்தர் நமக்கு தந்த சரீரத்தை ஆண்டவரே இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று ஒப்பு கொடுப்பவா இயேசு மசீஹ் ஜோ சரீர் ஹமே தியா ஹே உசே ஹம் சமர்ப்பண் கர்தே ஹுவே இயேசு மசீஹ் சே கஹே ஹம் தேரே இச்சா கர்னே ஆ ரஹே ஹே கர்கர் கஹியே எல்லாரும் கண்களை மூடி சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்க சாரே லோக் அப்னி ஆங்கோ கோ பர்த் பந்த் கர்தே ஹுவே இயேசு மசீஹ் ஜோ கல்வாரி க்ரூஸ் மே லட்கா ஹுவா ஹே உசே தேகியே மனோதரத்தில் உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பமாக காணப்பட்ட அந்த வெங்கல சர்ப்பம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டதுக்கு நிழலாக ஜோ சாப் கா ஜோ நக்ஷா ஜோ சாப் கா ஜோ சாப் கா ஜோ பீத்தல் கா நக்ஷா ஜோ உடாயா கயா உசே தேக்தே ஹுவே பிமாரி ஜப் சங்காயி ஹுவா அதை நோக்கி பார்த்தவர்கள் விடுதலை பெற்றது போல இன்றைக்கு சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை உசே ஆப் தேக்கியே இசி ரீதி சே आप जब यीशु मसीह को कलवारी क्रूस में लटकते हुए देखेंगे तो आपका बीमारी चंगाई हो जाएगा वे कभी लज्जित नहीं होंगे தயவு செய்து யாரு கண்களை திறக்காதீர்கள் கோயி வி அப்னே ஆங்கோ கோ மத் கோலியே கண்களை மூடின வண்ணமாக சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்கள் ஆங்கோ கோ பந்த் கர்தே ஹுவே இயேசு மசீஹ் கோ கல்வாரி க்ரூஸ் மே லட்டக்தே ஹுவே தேகியே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் வே லோக் உஸ்கா தேக்தே ஹுவே உஜாலா ஹோ சுகே அவர்கள் வெக்கப்பட்டு போகவில்லை வே லோக் கபி லஜ்ஜித் நஹீ ஹுவே கி இயேசுவை நம்பி வந்த நீ வெக்கப்பட்டு போவதே இல்லை இயேசு கோ விஸ்வாஸ் கர்தே ஹுவே ஆயே வே லோக் ஆப் கபி லஜ்ஜித் நஹீ ஹோங்கே வெக்கம் சாத்தானுக்குரியது லஜ்ஜா ஷைத்தான் கா ஹே நீ வெக்கப்பட மாட்டா தும் லஜ்ஜித் நஹீ ஹோங்கே இயேசுவை நோக்கி போ இயேசு கோ தேகியே இதோ சிலுவையில் இருந்து வல்லமை இறங்கி வருகிறது தேகியே கல்வாரி க்ரோஸ் சே ஆப்கே ஓர் ஏக் சாமர்த்ய ஆதா கிருபை இறங்கி வருகிறது அனுகிரக உத்தர ஆ ரஹா ஹே பாப மன்னிப்பு இறங்கி வருகிறது பாப் கி க்ஷமா உத்தர ஆ ரஹி ஹே சுகம் ஆரோக்கியம் இறங்கி வருகிறது சங்காய் ஆர் ஆரோக்கியதா ஆப்கி ஓர் ஆ ரஹி ஹே ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகிறது ஹே ஆஷீஷ் உத்தர ஆ ரஹா ஹே நீ வெக்கப்படுவதில்லை ஆப் லஜ்ஜித் நஹீ ஹோங்கே இயேசுவை பிரகாசிக்கிறோம் இயேசு ஆப்கோ உஜாலா கர்தா ஹே இயேசுவை பிரகாசிக்கிறோம் இயேசு மசீஹ் ஆப்கோ जिलाता है यीशु ने प्रवासी गिरा यीशु मसीह आपको जिलाता है परमेश्वर आपको मदद करें।